ஹலோ, ஹாய், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இட்லி ஹே. ஸோ நான் உங்களுக்கு புதுசாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட், ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் எடுத்து ஷூட் பண்ணலாம் உட்காந்துட்டு அப்படின்னு சொல்ல வந்து, நீ ஃபுல் டே இன்னைக்கு வீடியோவில் வரப்போகிறேன்னு தெரிஞ்சோன்னே உட்காந்து நின்று மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரெடி ஆகமாட்டா பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ என்ன தெரியுமா கோமல், இன்னைக்கு 24 மணி நேரமே நான் வந்து உன் கூட தமிழில் பேச போகிறேன். புரியுதா உனக்கு என்ன சொல்கிறேன் நான், என்ன சொன்னேன்? நீ ஹிந்தியில் பேசக்கூடாது. யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் மீ இன் இங்கிலீஷ் வாட் ஐ ஹவ் டோல்ட் யூ. கோமல், 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 உன்னோட ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னது தெரியுமா? தெரியுமா உனக்கு என்ன டாஸ்க்குன்னு? பெரிய இங்கிலீஷ் இவர் வாதியார் இவர். ஏய், அந்த மூட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லு. நீ மூட்டை இருக்குல்ல, மூட்டை, அந்த மூட்டைக்குள்ளே என்ன இருக்குது? அது தனியாக எடுத்து வச்சிருவா, சைடில் வச்சிருவா? அதை என்ன பண்ண போகிற, தூங்க போறியா? தூக்கம் வருதா உனக்கு? ஆ, ஆமாவா இல்லையா அதையாவது சொல்லு. என்னது, என்ன இது, சிரிச்சிட்டு இருக்கான். சரி, ஓகே, ஐ வில் கிவ் யூ அன் அட்வான்டேஜ், ஐ வில் ஆட் ஆக்ஷன்ஸ் இன் திஸ். ஓகே, சரி, இந்த மூட்டைக்குள்ளே என்ன இருக்குது அதை சொல்லு. இந்த மூட்டை, இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? என்ன, ஆமா, என்ன இருக்கு? ஓமா, என்ன இருக்கு அதுல? அந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? இந்த மூட்டை இருக்குல்ல, இந்த மூட்டை இருக்குல்ல, இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? ஓகே, கிரேட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ பாஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க் இந்த டே. அவன் என்ன சொன்னான்னா, வீட்டு இருக்குன்னு சொன்னான். சரி, வீட்டு இருக்குன்னு நானும் விட்டுட்டேன். ஒருவேளை யாரும் நம்பலைன்னா அதே மூட்டை தான். ஒருவேளை யாரும் நம்பலை, நான் சொன்னது கரெக்டாக இல்லையா, அதனால காமிச்சிருங்கன்னு சொன்னான் அவன். ஸோ இதுக்குள்ளே வீட்டு தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளது வந்து டாஸ்க் 2. நம்ம சரி, சாப்பாடில் என்ன இருக்குது கோமல்? எனக்கு பசிக்குது பயங்கரமாக. என்ன என்ன செஞ்சுருக்க நீ சாப்பாடில், அதை சொல்லு. என்ன செஞ்சிருக்க சாப்பாடில்? பூடாவா? அப்படின்னா என்னது? சுர்மா செஞ்சிருக்கியா? செஞ்சு வச்சிட்டியா? ஏய், உனக்கு தெரிஞ்சது பேசாத தமிழ்ல. வந்து என்ன சொல்ல வரானா, சாப்பாடில் வந்து சுர்மா இருக்குன்னு அப்படின்னு சொல்ல வரா. ஆனால் நான் கேட்டதும் அதுதான். ஆனால் வந்து ஒரு கெஸ் ஒரு லாஜிக்கில் வந்து சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்ற அந்த சின்ன சின்ன வார்த்தைங்களாம் அவளுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் எப்போவுமே பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த வார்த்தைங்களாம் அவளுக்கு தெரிஞ்சதுனால கரெக்டாக கண்டுபிடிக்கிறா ஓரளவுக்கு. கரெக்டாலாம் இல்லை, அது ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சது வந்து நான் ஆக்ஷன் காமிச்சதுனால, இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதுனால. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டியா, அதில் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிறான்னு நான் சொல்லலாம். ஸோ அவள் வந்து சுர்மா செஞ்சுருக்கா. ஸோ நான் இந்த அட்டையர்லாம் மாற்றிக்கல, ஏதோ தூங்கி எழுந்திரிச்சோம் ரெண்டு பேருமே. இது முடிஞ்ச பிறகு, இந்த டாஸ்க்லாம் பண்ண பிறகு, இவளுக்கு ஒரு சின்ன கிளாஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஜோ மேம் போலுங்க, நான் ஓய் போகல. ஓகேண்ணா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? உஸ்கா மத்தலப் கேசே ஹோ? ஸோ நல்லா இருக்கியா அதெல்லாம் அவளுக்கு தெரியும். கணக்காலியா, அது எப்படி சொல்லு தமிழில், சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இந்த சென்ஸ் ஃபார் ஸ்மால், லைக் இந்த குழந்தைங்களுக்கு, இந்த சின்ன குழந்தைங்களாம் இருக்குல்ல அவங்களுக்கு சொல்லுவாங்க சாப்பிட்டியான்னு. பெரியவங்களாம் சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டீங்களா? நான் பேசுறது பேச பார்ப்போம். நான் பேசுறது நீ பேசுற பார்ப்போம். ஐயோ, சரி, உன் வீட்டுக்கு எப்போ போயிட்டு வந்த நீ? போடா, இவளுக்கு இது மட்டும் தான் தெரியும், போடா சாப்பிட்டியா, அவ்வளோதான். சரி, வேற என்ன பேச தெரியும் உனக்கு சொல்லு. சரி, நான் பேசுற ஏதாவது பேசு, எதுவுமே பேச மாட்டேற நீ. எப்போ வீட்டுக்கு போயிட்டு, எப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்த நீ? உங்க வீட்டுக்கு எப்போ போன? நான் சொல்றது சொல்லு. மேஜ பொல்லுமோ போல், உங்க வீட்டுக்கு எப்போ போயிட்டு வந்த? நான் வீட்டு உங்க வீட்டுக்கு எப்போ போயிட்டு வந்த? உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த. அவளுக்கு வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தேன், அவள் கரெக்டாக பேசிடுவா. எப்போ பாருங்களேன்,
உங்க உங்க வீட்டுக்கு வீட்டுக்கு எப்ப எப்ப போயிட்டு போயிட்டு வந்த. இப்ப ஒரேடி பூரா போலி மேனேஜர் போல அது முழுசா பேசும் போது ஒரு ஃப்ளோவில் அவளுக்கு வராது. ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்தா அழகா பேசிடுவா. உங்க வீட்டுக்கு எப்ப போயிட்டு வந்த? நான் வீட்டே வந்து போயிட்டு வாங்க. அவ அப்படிதான் பேசுவா. சாயங்காலம் ரீல் அவளுக்கு இன்ஸ்டாகிராமோட ரீல் செய்யணும். ஐயோ எனக்கு ஒரு தலைவலி இருக்கு, ஏதாச்சும் ஒரு பெரிய டைலாக் வந்துருச்சு, நான் ரீலே செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவா. இப்போதான் சூடாக இருந்தது, ரொம்ப ஹீட்டாக இருந்தது, பார்த்தா அதுக்குள்ளே மழை வந்துருச்சு, மழை தூரிட்டு போச்சு. ஸோ என்னடா வெறும் எனக்காக சுருமா செஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்டேன் அவகிட்ட, கோமல் கிட்ட. ஸோ கோமல் எனக்காக என்ன செஞ்சிருக்க சாப்பாடில் சுருமான்னு சொன்னேன் இல்லை, இதுதான் சுருமான்னு சொல்லுவாங்க. சப்பாத்தியை பிசைஞ்சு அது கூட நெய் போட்டு அதுக்குள்ளே ஸ்வீட்டு போட்டு அதை சூட சூட பிசைஞ்சிருவாங்க. வேறு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஃப்ரைஸ் செஞ்சுருக்கா கொஞ்சமாவது. என் குழந்தைங்க வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, குழந்தைங்க வந்து அடை பிடிப்பாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே சளி அது இதுன்னு இருக்குது. கேப்பனா ரக்க என்ன செஞ்சுருக்கேன் நான் மறந்துறேன், எனக்கு டக்குன்னு ஹரியானவை வருது பேசுறதுக்கு. என்ன செஞ்சிருக்க சாப்பாடுல? சப்பாத்தி, பொட்டேட்டோ சப்ஜி வேற செஞ்சிருக்கா. அது நான் கண்டுபிடிச்சா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா பொட்டேட்டோ? ஐ டோன்ட் நோ. உனக்கு தெரியாதா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது உருளைக்கிழங்கு. சொல்லு பாப்போம். உருளைக்கிழங்கு வரால வர அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இவ சப்பாத்தி செய்யறதுல பிஸியா இருக்கா. வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ ஓரளவுக்கு இருக்கனால ஓரளவுக்கு தான் கேட்க முடியும். அது அப்பப்போ வரும் சில திங்ஸ்லாம் வந்து அவகிட்ட கேட்குறதுக்கு அப்பப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா டெய்லியும் நம்ம வந்து ட்ரெயின்டாக இருக்குமா நார்த் இந்தியாவில் இருந்து எப்படி 20-25 இயர்ஸ் நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ட்ரெயின்டாக இருந்தோமோ டெய்லி தமிழ் பேசி பேசி இப்போது பாஸ்ட் 5 இயர்ஸாக நாங்கள் வந்து நார்த் இந்தியாவில் செட்டில் ஆனதுனால எங்களுக்கு அதே ஹிந்தி பழக்கம் வந்துருச்சு. ஸோ அதனால நான் வந்து தமிழ் மறந்துடுவேன்னு அர்த்தம் கிடையாது. நான் வந்து நடுநடுவில் பேசிகிட்டு இருப்பேன், அண்ணன் கூட பேசுவேன், அப்பா கூட பேசுவேன், ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுவேன், இல்லைன்னா எங்கள் அவங்களுக்கு தெரியும் விஆர் 2 ஸ்டேட்ஸ் அவங்க கூட பேசுவேன். அதனால தான் அந்த ஒரு ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது பேசுகிறதுல. ஸோ நம்ம இந்த வீடியோவை இங்கே எண்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இவ கூட ரொம்ப நேரம் என்னால் தமிழில் பேச முடியாது. அதுக்கு காரணம் வந்து இவளுக்கு வந்து நிறைய வார்த்தைங்க தெரியாது ஆக்சுவலாக நிறைய வார்த்தை. ஏன்னா இவள் வந்து பியூர் நார்த் இந்தியன். ஸோ பியூர் நார்த் இந்தியன்னால ரொம்ப வார்த்தைங்க தெரியாததுனால அது வந்து ஊமை கூட பேசுகிற மாதிரியே இருக்கும். அதனால வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இழுத்தோன்னா நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவை இங்கே எண்ட் பண்ணிடலாம். ஏதோ இவள் வந்து எழுதிட்டு வந்திருக்கா. இருங்க இருங்க, அடுத்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கா. அதை வரிக்கோ சேனல் லைக் செய்யறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்காம்பா, அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நல்லா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரமாகவே போட்டுடலாம். ஸோ அது வந்து ஹிண்ட்டு வந்து கொடுக்கணுன்னா நாங்கள் வந்து வேணாம், அதை நீங்கள் வீடியோவே பாருங்கள்.